ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் இரட்டையுடன் கணம் கண்டாலும் அதிமுக டெபாசிட் கூட வாங்காது என்று தேமுதிக துணை செயலாளர் எல் கே சுதீஷ் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் தேமுதிக துணை செயலாளர் எல் கே சுதீஷ் செய்தியாளர்களிடம் பேசிய போது தேர்தல் ஆணையம் மத்திய பாஜக அரசு சொல்வதை கேட்டே செயல்படுகிறது என மறைமுகமாக குற்றம் சாட்டினார். ஆர்கே நகர் தொகுதியில் தேமுதிக போட்டியிடாது என்று கூறிய அவர் இரட்டை இலை சின்னத்துடன் போட்டியிட்டாலும் எடப்பாடி அணியால் ஆர்கே நகரில் டெபாசிட் வாங்க முடியாது என தெரிவித்தார். அதிமுக அரசு வந்து எலெக்ஷன் இன்னைக்கு நாளைக்கு வந்தா சரி, இன்னும் ஆறு மாசம் கழிச்சு வந்தா சரி, ஒரு வருஷம் கழிச்சு வந்தா சரி, அடுத்த வாட்டி கண்டிப்பாக அதிமுக அனைத்து தொகுதியிலும் டெபாசிட் இழக்கும். தேர்தல் ஆணையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஓபி தனியா ஃபைல் போட்டாரு, அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி தனியா போட்டாங்க, அப்ப வந்து அப்புறம் அதுக்கப்புறம் வந்து டிடி தனியா போட்டாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழப்பம் தான் அது. மொத்த ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டா இருந்தது, அப்புறம் மூணாச்சு, அப்புறம் மறுபடியும் ரெண்டாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே மேல இருந்து நடத்துறாங்க. இது வந்து தேர்தல் ஆணையம் சொல்ல மாட்டானது, உங்களுக்கே தெரியும் யார் நடத்துறாங்க. மேல இருந்து அவங்க சொல்லிய எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் மேல பார்த்துவோம் மேல பார்த்துவான்னு. அதே மாதிரி எல்லாம் மேல இருந்து பாத்துக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் வந்து மக்கள் வந்து அதிமுக கண்டிப்பாக போராடி. முன்னதாக திருவண்ணாமலை வேலூர் சாலையில் உள்ள தேமுதிக மாவட்ட அலுவலகம் முன்பு கழக கொடியை ஏற்றி வைத்து தேமுதிக துணை செயலாளர் எல் கே சுதீஷ் மாவட்டம் முழுவதும் 50 இடங்களில் கட்சி கொடியை ஏற்ற கட்சியினர் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் மற்ற கட்சியிலிருந்து விலகி சுமார் 2000-க்கும் மேற்பட்டோர் தேமுதிகவில் இணைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் நேரு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். திருநாள் மாவட்டத்தில் அனைத்து பகுதியிலும் குடியேற்றுள்ளோம். கிட்டத்தட்ட 50 இடத்துல வந்து இன்னைக்கு குடியேற்றுள்ளோம் நாங்கள் இன்னைக்கு. அதே போல் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வந்து மாற்று கட்சியில் வந்து எங்களுடைய தேமுதிக கட்சியில் இன்னைக்கு இணைய உள்ளார்கள். அந்த நிகழ்ச்சி எல்லா ஒன்றிய நகரத்திலும் அந்தந்த பகுதியில் நடைபெறுகிறது.